அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கான டிஏ அகவிலைப்படி ஊதிய உயர்வு இருபத்தி எட்டு சதவீதமாக அதிகரித்து அதற்கான அறிவிப்பு சில தினங்களுக்கு முன்பு வெளிவந்தது ஸோ அதற்கான அரசாணை எப்போது வரும் அப்படிங்கிறதும் ஸோ டிஏ உடன் கூடிய சம்பளம் அதாவது இருபத்தி எட்டு பெர்சன்டேஜுடன் கூடிய சம்பளம் எந்த மாதத்தில் வரும் அப்படிங்கிற தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டு வரும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிஏ அகவிலைப்படி ஊதிய உயர்வு கடந்த ஜூலை பதினாலாம் தேதி வந்து அறிவித்தாங்க ஸோ அந்த அறிவிப்பில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான மூன்று நிலுவைத் தொகையும் சேர்த்து பதினோரு சதவீதம் அதாவது தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் பெற்று வரக்கூடிய பதினேழு சதவீதத்திலிருந்து பதினோரு சதவீதம் அதிகரித்து தற்போது இருபத்தி எட்டு சதவீதமாக மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிஏ அகவிலைப்படி உயர்த்தப்பட்டுள்ளது ஸோ இது மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் ஸோ அது வந்து இந்த ஜூலை மாதத்திலே கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட்டு வந்திருக்கு ஏன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதிய கணக்கீடு வந்து பதினைந்து பதினாறாம் தேதிக்குள்ளேயே மாதம் மாதம் வந்து முடிவடைஞ்சிடும் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந் ஸோ ஜூலை பத்தொன்பதாம் தேதி ஆயிடுச்சு ஸோ இருந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதிய கணக்கீடு பதினைந்து பதினாறுலேயே முன்னதே சொன்ன மாதிரி முடிஞ்சிடும் ஸோ மத்திய அரசிடம் இருந்து அதற்கான அரசாணை எதுவுமே வரலை ஸோ அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான டிஏ அகவிலைப்படி ஊதிய உயர்வு இருபத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தியதற்கான அரசாணை இன்னும் மத்திய அரசிடமிருந்து இருந்து வரலை ஸோ இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஏன்னா இந்த மாதம் வந்து ஜூலை ஒன்று முதல் அது அமலுக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா அதற்கான அரசாணை வந்து இன்ன வரைக்கும் வராததுனால அவங்களுக்கான அந்த இருபத்தெட்டு சதவீதம் வந்து அடுத்த மாதம் வந்து தள்ளி போக வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி தள்ளி போகும் பட்சத்தில் அவர்கள் வந்து ஆகஸ்ட் மாதத்திற்கான சம்பளத்தில் வந்து அந்த இருபத்தி எட்டு சதவீதம் உயர்த்ததற்கான சம்பளத்தை சேர்த்து வாங்குவாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் அதாவது ஜூலை மாதத்திற்கான அந்த டிஏ அரிய தொகையை வந்து அடுத்த மாதத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இதற்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி பதினெட்டு மாதத்திற்கான டிஏ அரியர் தொகையை வந்து தர முடியாது அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க ஸோ வெறும் வந்து அந்த மூன்று நிலுவைத் தொகையும் சேர்த்து அதுதான் ஜூலை ஒன்று முதல் வந்து அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற செய்திகள் மட்டுமே வந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதற்கான அரசாணை வந்தவுடன் தான் வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கான மாத ஊதியத்தில் வந்து அது ஆட் ஆகும் ஸோ கூடிய விரைவில் வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த அரசாணை வரும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அப்படி அரசாணை வந்த பிறகு தான் டிஏ இருபத்தி எட்டு சதவீதத்துடன் கூடிய சம்பளம் வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து கணக்கில் வந்து சேரும் ஸோ அப்படி உயரும் பட்சத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு சற்று சம்பள உயர்வு அதிகமாகவே வந்து கிடைக்கும் ஸோ இதுதான் தகவல்கள் வந்தால் நம்ம சேனலில் உடனே அப்டேட் பண்ணுவோம் ஸோ மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போடுவோம் ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு வரீங்க ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க ஓகே தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்